மறைந்த வடிவேல் பாலாஜியின் உடலுக்கு சின்னத்திரை நடிகரும் ஆறுயிர் நண்பருமான ராமர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நடிகர் வடிவேல் பாலாஜியின் உடல் சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சின்னத்திரை நடிகர் ராமர் அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக நடிகர் விஜய் சேதுபதி வடிவேல் பாலாஜியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய விஜய் சேதுபதி நிதி உதவியையும் வழங்கினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகனும் நடிகருமான விஜய பிரபாகரன், திமுக எம்எல்ஏ ரவிச்சந்திரன், ரோபோ சங்கர் உள்ளிட்ட பலரும் வடிவேல் பாலாஜியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். எல்லாரோடையும் அன்பா பழகக்கூடிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து நான் செல்லமா மாப்பிள்ள மாமா அவ்வளவு க்ளோஸான ஒரு ஃபேமிலி. கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 19 வருஷம் டிராவல், எத்தனையோ மேடைகள், எத்தனையோ ஃபாரின் ஷோஸ், எத்தனையோ டிவி ஷோஸ், எல்லா இடத்துலையும் என் கூட ஒன்னா இருந்து சாப்பிட்டு தூங்கி அவ்வளவு அன்னியமான இருந்த ஒரு மாப்பிள்ளை அன்பு மாப்பிள்ளை வடிவேல் பாலாஜி. அதாவது அவர் பார்க்காத வேலை இல்லை, வந்து பிணவரையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் போய் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் இப்படி எல்லா வேலைகளும் பண்ணக்கூடிய சமூக சேவையும் சரி பப்ளிக் சர்வீஸும் நிறைய பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞனை இழந்துட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சோகம். இது ஈடுகட்ட முடியாத ஒரு சோகம். சென்னை ஸ்மாஷர்ஸ் பேட்மிண்டன் அணி வந்து நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஷோ பண்ணி பேட்மிண்டன் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு ஈவெண்ட் கேன்சல் ஆனதுனால வடிவேல் பாலாஜினை தொடர்பு கொண்டு எங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கினேன். ஓவர் நைட்டில் அவரும் கலக்கப்போறியாருக்கு மொத்தமாக வந்து எனக்கு அவர் கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஷோ பண்ணி கொடுத்து அந்த ஷோ வெற்றி அடைஞ்சது. அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். I'm gonna go to the hospital.